கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தொழில் துறையினருக்கு கடன் உத்தரவாத சலுகைகள் அறிவிப்பு. மருத்துவ துறைக்கு 50,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாதம் என ஒன்றிய நிதி அமைச்சர் தகவல். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தம். கையிருப்பு தீர்ந்ததால் சிறப்பு முகாம்கள் ரத்து. தமிழ்நாட்டுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தனியார் மருத்துவமனைகளுக்கான ஒதுக்கீட்டை குறைத்து மாநில அரசுகளுக்கு கூடுதல் தடுப்பூசி வழங்க கோரிக்கை. ஆவின் ஊழியர் நியமனத்தில் முறைகேடு. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆவின் நிர்வாகம் பரிந்துரை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக மேற்கொள்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பாராட்டு. ஆகஸ்ட் 1 தேதிக்கு பிறகே கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கும். முன்கூட்டியே தனியார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கக்கூடாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பது ஏன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க தமிழ்நாடு பாஜக தலைவர் எல் முருகன் மறுப்பு. தமிழ்நாட்டில் கூடுதலாக 23 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. 27 மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்கள், நகை ஜவுளி கடைகள், உடற்பயிற்சி கூடங்கள் திறக்கப்பட்டன. பேரறிவாளன் பரோல் மேலும் 1 நீட்டிப்பு. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் சிறை விடுப்பை நீட்டித்தது தமிழ்நாடு அரசு உத்தரவு. இந்தியாவில் நடைபெறவிருந்த T20 உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.